ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் பெங்களூர் தமிழன் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான பலாவ் பண்ண போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா நட்ஸ் பலாவ் நோ ஆனியன் நோ கார்லிக் ஒன்லி நட்ஸ் பாஸ்மதி ரைஸை வச்சு இந்த மாதிரி நட்ஸ் பலாவ் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செய்கிறோம் இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு க்ளிக் விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனோட நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நட்ஸ் பலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நட்ஸ் பலாவ் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் அது கூடவே நூறு எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க இது நீங்கள் எல்லாேருமே செய்யலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு இது வந்து நம்ம ஆனியன் போட போகிறதில்ல கார்லிக் போட போகிறதில்ல காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்ததாக புதினா எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதே ஒரு கைப்பொடி அளவு மல்லி எல்லாம் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் இப்போ பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ அளவுக்கான பட்டை வகைகள் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துருக்கோம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிக்கு போகிறோம் அதுக்காக ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றணும் நம்ம தயிர் கால் லிட்டர் போடுறதுனால ஒன்றை முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றினாவே போதும் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்காக இரநூத்தம்பது எம்எல் தயிர் எடுத்துருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறப்போ நெய்யோட வாசம் கம்ம கம்ம கம்மன் வந்துட்டு இருக்கு ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் போட்டுக்கணும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் மொத்தமாக வடிச்சிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அளவு தண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக இருக்கும் அது அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பலவா பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதி வரட்டும் தண்ணி ட்ரை ஆகி வரட்டும் எந்த சமயத்தில் தம் போகணுன்றதை சொல்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து கல்வி போடுறோம் எப்போ கல்வ் போட்டாலும் கொஞ்சமாக போட்டுக்காங்க அதோடய பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது கரையிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் என்னப்பா நட்ஸ் பலாவன்னு சொன்னால் நட்ஸே போடலையேன்னு கேட்குறது என் காதில் நல்லா கேட்குது இப்போ போட்டோம்னா அந்த நட்ஸ் எல்லாம் நிறையா சாஃப்ட் ஆகிடும் அதனால் அதை நெய்யில் வறுத்து அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனாவே போதும் இப்போ தம் போட்டுடலாங்க நம்ம தம் போடுறதுக்காக ஒரு தோசை தாவை எடுத்து இந்த பாத்திரத்தை கீழே வச்சுருக்கோம் சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ளேமு இப்படியே இருக்கட்டும் மேலே ஒரு மூடி போட்டுடலாம் மேலே ஒரு துணி போட்டுட்டு மூடி போட்டுவிட்டு வெயிட் தூக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தம்மாய வரட்டும் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரெடி பண்ண நட்ஸ் போலாவுக்கு நட்ஸு நெய்யில் வறுத்து எடுக்கணும் அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது வால்நட் ஐம்பது கிராம் கேஷ்யூ ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் மிதமான சூடில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமாக ரோஸ்ட் பண்ண வேண்டாம் அதோடய ஃப்ளேவர் மாறிவிடும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணவே போதும் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பத்து நிமிஷம் ஃப்ளேம் ஆன்ல இருந்தது அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் விட்டோம் இப்போது தம் உடைக்க போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஏன்னா இது நட்ஸ் போலாவ் இல்லையா அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு தம் உடைக்க போயிடலாம் இந்த நட்ஸ் போலாவில் நட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது இதில் கொஞ்சமாக ஃப்ளேவர்க்காக கேவரா வாட்டர் போட்டுக்கலாம் ஒரு 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 மூடி அளவுக்கு சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க இப்போது முழுசாக தம் உடைக்க போயிடலாம் தம் அடிக்கிறப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உதிர உதிரியாக வந்திருக்கு அது ஒரு கலரை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வெள்ளை கலரில் அருமையாக இருக்குது அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஆஹாஹாஹா அருமையாக இருக்குங்க அந்த நட்ஸ் பலாவை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவங்கள கமெண்ட்டில் வந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு ஆனியன் கார்லிக் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓகே மக்களே நம்ம செஞ்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்